அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஐசிடி வகுப்புக்கு 8வது வகுப்பு மாணவர்களாகி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் முதல் யூனிட் படிச்சுட்டு இருந்தோம். எழுத்துக்கள் கணினியிடம் வரும்போது அப்படிங்கிற யூனிட்டை தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். நான் போன கிளாஸில் உங்களுக்கு 4 கேள்விகளை தந்திருந்தேன். அந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி உங்கள் டீச்சருக்கு அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்திருந்தேன். எழுதுனீங்களா எல்லாரும்? நீங்கள் எழுதின விடைகள் சரியான்னு பார்க்கலாமா? எல்லாரும் உங்கள் நோட்டை எடுங்க, பார்க்கலாம். முதல் கேள்வி, பின்வரும் அட்டவணையை சரியான முறையில் பொருத்தி எழுதுங்கள். ஒரு சைடில் மென்பொருட்கள் இருக்குது, இன்னொரு சைடில் அந்த மென்பொருட்களை உருவாக்கின அமைப்புகள். லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் வந்து உருவாக்குனது தி டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன். மைக்ரோசாஃப்ட் வேர்டு உருவாக்குனது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். அப்பாச்சே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் உருவாக்குனது அப்பாச்சே சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். அபி வேர்டு உருவாக்குனது அபி சோர்ஸ் ப்ராஜெக்ட். சரியான விடை எழுதுனீங்கன்னா ஒரு டிக் போடுங்க. அடுத்த கேள்வி, 1க்கு மேற்பட்ட சாளரங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்த நமக்கு உதவுகின்ற நுட்பம் எது? விடை ஒர்க் ஸ்பேஸ். சரியாக ஆன்சர் எழுதினவங்க டிக் மார்க் போட்டுக்கோங்க. லிப்ரே ஆஃபீஸில் பயன்படுகின்ற மிக முக்கியமான எழுத்து உள்ளீட்டு முறைகள் யாவை? டைப்பிங், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஓசிஆர், ஹேண்ட் ரைட்டிங். இந்த கேள்விக்கும் சரியான விடை எழுதினவங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, 1 பத்தி முடிந்த பின்னர் அடுத்த பத்தியை ஆரம்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இந்த கேள்விக்கான விடைக்கும் டிக் பண்ணிக்கோங்க. சரியான விடை எழுதின அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுக்கள். வெரி குட். இனி நாம் தயாரித்த ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே கணினியில் ஒவ்வொரு கோப்பாகத்தான் பதிவாகும். அப்போ நம்ம அந்த கோப்பு எதை பற்றி சொல்லுதோ அது சம்பந்தமான ஒரு பெயர் வச்சு தான் நாம் சேவ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், நாம் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் பயன்படுத்தி தயாரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த கவிதையை நாம் இனி சேவ் பண்ணணும். நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஃபைல் தயாரித்தாலுமே நாம் அதை சேவ் பண்ணினா தான் நமக்கு திருப்பி அதை எடுக்கவோ பயன்படுத்தவோ முடியும். அப்போ அதுக்காக நாம் இந்த ஃபைலையும் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலாமா? சேவ் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுத்தா சேவ் ஆகும், அது டாக்குமெண்ட்டில் போய் சேவ் ஆகும். நம்ம டாக்குமெண்ட்டில் போய் தேடி பார்த்து ஒவ்வொரு ஃபைலாக அந்த ஃபைல் நேமை பார்த்து கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். அதனால் நாம் சேவ் பண்ணக்கூடிய ஃபைலு எங்கே இருக்குன்னு நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வேணும். இப்போ நாம் ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம், நாம் எங்கே வச்சுருக்கிறோம்னு நமக்கு மனசுக்குள்ளால் ஒரு புரிதல் இருந்தால் தான் திருப்பி எடுக்க முடியும் இல்லையா? அதே போல தான் நாம் வந்து எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் அதை நமக்குரியதான ஒரு கோப்பு தொகுப்புக்குள்ளால், அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளால் நாம் என்ன செய்யணும், சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ அதுக்காக முதல்ல நமக்கு என்ன செய்யலாம், ஒரு கோப்பு தொகுப்பை க்ரியேட் பண்ணலாம். இப்போ எல்லா கணினியிலையுமே ஒரு ஹோம் ஃபோல்டர் இருக்கும். பாருங்கள், இதுதான் ஹோம். இந்த ஹோம் ஃபோல்டருக்குள்ளால் நமக்கு ஏராளமான கோப்புகள் உண்டு. அதில் நமக்குரியதான ஒரு கோப்பு தொகுப்பு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8. இப்போ இந்த பாடத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் லேபில் போய் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் நாம் எதில் தான் சேவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8ங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளால் தான் சேவ் பண்ணணும். சரியா? நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளால் ஒரு சப் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும், அதாவது ஒரு துணை கோப்பு தொகுப்பை. இது ஒரு கோப்பு தொகுப்பு தானே, அதாவது ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ளால் நாம் இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8னு சொல்லக்கூடிய ஃபோல்டரை நான் திறக்கிறேன்.
அதில் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருக்குது, அது நம்ம பார்க்க வேண்டாம், இருக்கட்டும். நமக்கு நமக்குரியதான ஒரு கோப்பை நமக்கு க்ரியேட் பண்ணலாம், ஒரு கோப்பு தொகுப்பை க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக நாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8 சொல்லக்கூடிய இந்த ஃபோல்டரை திறந்து அதில் சும்மா ரைட் கிளிக் பண்ணணும், வெறுமனே ஒரு ரைட் கிளிக். அப்போ இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். அப்போ மீண்டும் நமக்கு ஃபோல்டர் நேம் கொடுக்கறதுக்கான ஒரு குட்டி விண்டோ வரும். இதில் நம்ம ஸ்டாண்டர்டு 8A அப்படின்னு கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டிவிஷன் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டிவிஷனை கரெக்டாக இங்கே குறிப்பிட்டால் மட்டும்தான் உங்களுக்குரிய ஃபைலை உங்களுக்கு எடுக்க முடியும் தானே. இப்போ ஸ்டாண்டர்டு 8A அப்படின்னு நான் வந்து நேம் கொடுத்துருக்குறேன். இப்போ அதே மாதிரி வேணா நிறைய இது டிவிஷன்ஸ் உள்ளவங்க 8B 8C 8D அப்படி நீங்கள் தயாரிச்சுக்கலாம், சரியா? இனி பாருங்கள், உங்கள் கிளாஸில் நீங்கள் மட்டும் கிடையாது இல்லையா, இன்னும் பிள்ளைகள் இருப்பாங்க தானே. அப்போ அதுக்காக இதுக்குள்ளால் இன்னும் நாம், அதாவது இந்த 8A ஃபோல்டருக்குள்ளால் இனியும் நாம் என்ன செய்யலாம், துணை கோப்பு தொகுப்பை க்ரியேட் பண்ணலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் எடுத்து இப்போ 8A இப்போ ஒரு பேரை கொடுக்கலாம், அரசு க்ரியேட். இப்போ அரசுன்னு சொல்லக்கூடிய மாணவனுடைய ஃபோல்டர் இது. அப்போ அவனுக்கு அவன் ஐடி லேபில் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்களையுமே எதுக்குள்ளால் சேவ் பண்ணணும், இந்த ஃபோல்டருக்குள்ளால் சேவ் பண்ணணும். வேணும்னா இவன் இதுக்குள்ளால் இன்னும் வேணால் கொடுக்கலாம். அப்போ அரசு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் செய்யக்கூடிய ஒர்க்குகளை தனி ஃபோல்டருக்குள்ளால் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். யூனிட் 1 க்ரியேட். இனி பாருங்கள், இதுக்குள்ளாலேயே நாம் என்ன செய்யலாம், இந்த தாஜ்மஹால் கவிதையை கொண்டு வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஹோம் ஃபோல்டருக்குள்ளால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8 ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளால் ஸ்டாண்டர்ட் 8A ஒரு ஃபோல்டர் உண்டு, அதுக்குள்ளால் அரசுன்னு ஒரு ஃபோல்டர் உண்டு, அதில் யூனிட் 1 ஒரு ஃபோல்டர் உண்டு. அப்போ நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய ஃபைல் எப்படி சேவ் பண்ணுவோமா? ஓகே, நம்ம ஃபைல் இது தான் தாஜ்மஹால். இந்த கவிதையை சேவ் பண்ணலாம். அதுக்காக ஃபைல் சேவ். ஃபைல் சேவ் கொடுக்கும்போது இப்படி ஒரு விண்டோ வரும். இதில் உங்களுடைய நேமை கொடுக்கலாம். நாம் ஒரு ஃபைலுக்கு நேம் கொடுக்குற நேரத்தில் நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய ஃபைல் எதை பற்றியது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ அதனால் நான் இங்கே வந்து தாஜ்மஹால் அப்படிங்கிற பெயரை கொடுக்குறேன், தாஜ்மஹால். இதை நம்ம எங்கே சேவ் பண்ணணும், நம்ம ஹோமில், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8 ஸ்டாண்டர்ட் 8A அரசு, இது என்னுடைய பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாணவனுடைய பேர், அந்த ஃபோல்டரில் யூனிட் 1 ஃபோல்டரில் சேவ் கொடுக்கணும். ஓகேவா? இனி நாம் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், நம்ம தயாரித்து வச்சுருக்கக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இனி நாம் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைலை திறந்து அதை எடிட் பண்ணி அதை மீண்டும் சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஹோமை திறப்போம். எல்லா ஃபோல்டரையுமே நாம் டபுள் கிளிக் பண்ணி திறக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை டபுள் கிளிக் பண்ணுறோம், 8A டபுள் கிளிக் பண்ணுறோம், அரசு அந்த ஃபோல்டர் டபுள் கிளிக்கு, யூனிட் 1 டபுள் கிளிக்கு. நம்ம ஃபைல் வந்துருச்சு, இதையும் டபுள் கிளிக் பண்ணணும். பாருங்கள், இதுதான் நாம் சேவ் பண்ணி வச்ச ஃபைல். இப்போ நான் வந்து உங்களுக்காக சின்னதாக ஒரு எடிட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறதுக்காக. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இனி நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இடது சைடில் கீழே பார்த்து ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டவுன் ஆரோ, இதில் கிளிக் பண்ணினா போதும். அதில் சேவ்னு வருது பார்த்தீங்களா, சும்மா ஒரு கிளிக் கொடுத்தா போதும். இப்படி நாம் ஒரு ஃபைலை திறந்து ஈஸியாக எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இனி நம்ம தயாரித்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் அழகு சேர்க்கலாமா? என்னென்ன அழகு சேர்க்கலாம், லிஸ்ட் பண்ணுவோமா? ஆமாம், நாம் தயாரித்த இந்த
டாக்குமெண்ட்டினுடைய தலைப்பு, அதாவது நம்முடைய கவிதையினுடைய தலைப்பு எந்த ஃபாண்டில் இருக்கணும், ஃப்ரீ சான்ஸ். அப்புறமா அந்த கவிதையினுடைய எழுத்துக்களின் அளவு எத்தனையாக இருக்கணும், 24 பிக்சல். அப்புறமா நம்ம எழுத்துக்களினுடைய நிறம் என்னவா இருக்கணும், ரெட்டு. அடுத்து நம்ம எழுத்துக்கள் போல்டாக இருக்கணும். நம்ம நம்ம டாக்குமெண்ட்டில் இந்த சேஞ்சஸ் கொடுப்போமா? நாம் தயாரித்து வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு நாம் அழகு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட்டுக்கு நாம் அழகு கொடுக்கணுமோ அதுக்கு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறது ஒரு சைடில் கிளிக் பண்ணி கையெடுக்காமல் இப்படி ரைட் சைடு நீட்டி கொடுத்தா போதும், அது செலக்ட் ஆகும். இதில் பாருங்கள், டிஃபால்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளால் கொஞ்சம் ஸ்டைலுகள் உண்டு. இது ஸ்டைல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே தயாராக்கப்பட்ட சில ஸ்டைல்கள் இதுக்குள்ளால் உண்டு, அதை வேணும்னா நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ட்ராப்டவுனில் கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணி கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தாஜ்மஹால் இடது சைடில் வந்து ஒதுங்கிச்சு. இது ஏன் இப்படி வந்துச்சு, இந்த ஹெட்டிங் 1 இந்த ஸ்டைலுக்குள்ளால் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முறை தான் இது, சரியா? ஆனால் நமக்கு வந்து இதை விட நாமளே சொந்தமாக ஒரு ஸ்டைலாக கொடுத்து பார்க்கலாம். அதுக்காக இப்போ நமக்கு இது இந்த ஸ்டைல் இப்போ அப்ளை பண்ணின ஸ்டைல் நமக்கு வேண்டாம். அந்த வேண்டாம் அப்படின்னா நாம் வந்து அண்டு கொடுத்தா போதும். ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, மேலே பார்த்து ஒரு ஆரோ, இதுதான் அண்டு பட்டன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், பழைய நிலைக்கு வந்துடும், சரியா? சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைப்பை அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டு பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள வசதிகளை இதுக்கு கொடுக்கலாம். எழுத்தினுடைய அளவு என்ன கொடுக்கணும்னு நம்ம தீர்மானிச்சிருந்தோம், 24. அப்புறமா இங்கே பாருங்கள், வடிவம் வந்து போல்டு இட்டலிக்கு அப்படின்ட்டுருக்கு. நமக்கு வந்து போல்டு வேணும் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம் தானே? ஓகே. என்ன கலர் தீர்மானிச்சிருந்தோம், ஃபாண்டு கலர். ஃபாண்டுன்னா எழுத்து, எழுத்தினுடைய கலர் என்னன்னு தீர்மானிச்சிருந்தோம், ரெட்டுன்னு தீர்மானிச்சோம் இல்லையா? அப்போ அதுக்காக இந்த பாருங்கள், இந்த ஏக்கு கீழே ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபாண்டு கலர் அப்ளை பண்ணக்கூடிய டூல். அப்போ இதனுடைய வலது சைடில் ஒரு குட்டி ஆரோ மார்க் இருக்குது, ஒரு ட்ராப்டவுன் ஆரோ, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பாக்ஸ் நமக்கு வரும். கலர் பாக்ஸ்லேருந்து நம்ம ரெட் கலரை செலக்ட் பண்ணலாம். இனி இந்த ஃபாண்டு வந்து லிபரேஷன் செரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியை சார்ந்தது. அதாவது நாம் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபாண்டு ஃபேமிலியில் என்ன இருக்கோ அதுதான் இந்த ஃபாண்டுக்கான ஃபாண்டு நேம், சரியா? நாம் என்ன ஃபாண்டு வேணும்னு தீர்மானிச்சிருந்தோம், ஃப்ரீ சான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாண்டு தான் நாம் தீர்மானிச்சிருந்தோம். அப்போ அதுக்காக இந்த ட்ராப்டவுன் ஆரோவில் கிளிக் பண்ணி எஃப் டைப் பண்ணணும். அப்போ எஃப்பில் தொடங்கக்கூடிய எல்லா ஃபாண்டுகளும் இங்கே வரும், நம்ம ஃப்ரீ சான்ஸு செலக்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம தலைப்பை நாம் கவர்ச்சிகரமாக்கியாச்சு. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்கள், நம்ம தலைப்பை கவர்ச்சிகரமாக்கின மாதிரியே நமக்கு பேராகிராஃபை என்ன பண்ணலாம், கவர்ச்சிகரமாக மாற்றலாம். இப்போ அதுக்காக நாம் பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பேராகிராஃப் அந்த முறையில் திறக்கணும். திறந்து நம்ம ஃபஸ்ட்டு டேபுக்கு வாங்க, இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங். இந்த டேபில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கவிதை இருக்க வேண்டிய முறையில் தான் நம்ம பேராகிராஃப் இருக்குது. இப்போதைக்கு இதே போதும், இதில் வேணால் நம்ம ஒரு சேஞ்சு கொடுக்கலாம். லைன் ஸ்பேசிங் சிங்கிள்னு இருக்குது, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் அதில் கொடுக்கலாம், 1.15 lines அது கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு ஒரு கவிதை ஆனதுனால இங்கே பேராகிராஃப் பேராகிராஃப் ஆகிருக்காது, லெஃப்ட் மார்ஜினோட சேர்ந்து தான் எல்லா லைனுமே இருக்கும். அதனால் அலைன்மெண்ட் லெஃப்டில் இருக்கிறது தான் சரி.
அடுத்து நமக்கு தேவையானது பார்டர். பார்டர் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பார்டருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். இதில் இந்த பார்டர் பாருங்கள், நாலு சைட்லேயுமே பார்டர் லைன் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா ரெண்டு சைடில் மட்டும் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம், அதாவது மேலேயும் கீழேயும் மட்டும் பார்டர் கிடைக்கும். இது வந்து ஒரு சைடு மட்டும் கிடைக்கும். நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் மட்டும் எனக்கு பார்டர் போதும். இனி பாருங்கள் அந்த பார்டர் லைனுக்கான ஸ்டைலு, அது வேணால் நமக்கு இஷ்டப்படி நமக்கு மாற்றி கொடுக்கலாம். நான் வந்து இந்த டபுள் லைன் வர்றதை சூஸ் பண்ணுறேன். விட்டும் கொஞ்சம் அதிகமாகட்டு. அடுத்து அந்த லைனுடைய கலர் பாருங்கள், பிளாக் இருக்குது, ப்ளூ கொடுக்கலாமே. ஓகே ப்ளூ, இப்போ ஓகே கொடுப்போம். நம்ம மூணு சேஞ்சு கொடுத்தோம், ப்ளூ கலரில் மேலேயும் கீழேயும் பார்டர், அப்புறமா இந்த லைன் ஸ்பேசிங் 1.15 இருக்கிற மாதிரி கொடுத்தோம். அது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இது மாதிரி இன்னொரு ஃபைலை பாருங்கள். இந்த ஃபைல்லையும் நம்ம ஒரு பேரை வந்து கொஞ்சம் சரியாக கவர்ச்சிகரமாக்கி பார்க்கலாம். எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நம்ம முதல்ல ஃபார்மேட் பண்ண வேண்டிய பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். அப்புறமா ஃபார்மேட்டில் பேராகிராஃப் எடுக்கணும். இண்டன்ஸ் அண்ட் ஸ்பேஸிங்கிற டேபுக்கு கீழே நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்களை கொடுக்கணும். பாருங்கள், இது ஒரு பேராகிராஃபாக இருக்கிறதுனால சாதாரணமாக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லைன் தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா, ஒரு 5-6 எழுத்துக்கள் எழுத வேண்டிய ஸ்பேஸை விடுவோம். அதுக்காக நாம் செட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் இது, இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து சீரோன்னு இருக்கக்கூடிய இந்த அளவை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கணும். ஒரு 40 கொடுக்கலாம். அடுத்து ஸ்பேசிங் எபவ் பேராகிராஃப் ஒரு 10, பிலோ பேராகிராஃப் ஒரு 10 இருக்கட்டு. அப்புறமா லைன் ஸ்பேசிங் 1.15 லைன்ஸ். ஓகேவா? அடுத்து அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபைடு. ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடுலேயுமே மார்ஜின் ஒரே லெவலில் இருக்கிறது தான் ஜஸ்டிஃபைடுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனால் நம்ம புரிகிறது. அப்புறமா இதில் வேறு சேஞ்சஸ் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இதுக்கு நான் இப்போ பார்டரும் கொடுக்க விரும்பலை. இவ்வளவு விஷயங்களும் பேராகிராஃபுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸிங்கை வந்துச்சு, லைன்களுக்கு இடையில் கொஞ்சம் ஸ்பேஸு வந்திருக்கு, கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. ஓகே தானே? இப்படி பேராகிராஃபையும் கவர்ச்சிகரமாக மாற்றுறதுக்கு நாம் படிச்சிட்டோம். இப்போ நம்ம லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டு தயாரிக்க படிச்சிட்டோம். அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு படிச்சிட்டோம். அதுபோல் அந்த டாக்குமெண்ட்டை எப்படி கவர்ச்சிகரமாக்குறது அதுவும் நம்ம படித்தாச்சு. இனி அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளால் ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வைக்கிறது அப்படின்னு நாம் படிக்க போகிறோம். உங்களுடைய இங்கிலீஷ் புக்கில் இருந்த மாதிரியே தான் இந்த இமேஜ் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளாலேயும் இருக்குது. இந்த இமேஜ், அதாவது இந்த படம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்கூல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோப்பு தொகுப்புக்குள்ளால் இருக்குது. கோப்பு தொகுப்புன்னா என்னது? ஃபோல்டர். ஃபோல்டருக்குள்ளால் இருக்குது. நாம் இந்த இமேஜை நம்ம நம்ம பேஜுக்கு கொண்டு வருவோம். இப்போ நம்ம எந்த பேஜில் அந்த இமேஜ் கொண்டு வரணுமோ அந்த பேஜை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு மேலே பாருங்கள், மேலே நடுவில் டூல் பாரில் இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கன். அதில் நீங்கள் கிளிக் கொடுங்க. கொடுக்கும்போது நான் இப்போ ஹோமுலேருந்தே வரேன் உங்களுக்கு பார்க்குறதுக்காக. நம்ம ஹோமுக்குள்ளால் ஸ்கூல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிற கோப்பு தொகுப்பு எடுக்கணும். அதில் ஸ்டாண்டர்டு 8 அது எடுக்கணும். அதில் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது எடுக்கணும். அதில் பாருங்கள் tajnts.jpg அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். அப்போ நம்ம இமேஜ் இங்கே வந்தாச்சு. ஆனால் ஒரு சிக்கல் என்ன, அந்த இமேஜ் ரொம்ப பெருசாக அந்த பேஜை மொத்தமும்
அடைக்கிற மாதிரி அதில் நாம் கொடுத்த அந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட் எல்லாத்தையும் மாற்றி என்னாச்சு பெருசாக வந்து விழுந்து போச்சு இல்லையா. இப்போ இதை நமக்கு ஈஸியாக சரியாக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா பாருங்கள், இந்த கார்னரில் இந்த சதுரங்களாக இருக்கு இல்லையா, சின்ன சின்ன சதுரங்களாக இருக்கு இல்லையா, அதில் நம்ம மவுஸை கொண்டு வந்து வைக்கும்போது ஆரோ மார்க்கு தெரியும். அந்த ஆரோ மார்க்கை பிடிச்சு நம்ம எடுத்து என்ன செய்யலாம், நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக அதை மாற்றி நமக்கு தேவையான இடத்துல கொண்டு வைக்க முடியும். இந்த ஒரு கை அடையாளம் வருது பார்த்தீங்களா, இந்த கை அடையாளம் வரும்போது இது இங்கேருந்து தூக்கி மாற்ற முடியும். இப்போ நமக்கு கவிதைக்கு பொருத்தமான இடத்துல நாம் இமேஜை கொண்டு வச்சாச்சு. ஓகேவா, இனி நாம் என்ன செய்யணும், சேவ் பண்ணணும் தானே. எந்த ஒரு செயல்பாடை நாம் கணினியில் செஞ்சாலும் கடைசியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சேவ் பண்ணுறது இருக்குது. அதுக்கு எங்கே கிளிக் பண்ணணும், இந்த ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஒரு தடவை சேவ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஃபைல் தாஜ்மஹால்ங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கிற ஃபைல் ஆனதுனால நாம் இந்த ஆரோ மார்க்கில் ஒரு கிளிக் கொடுத்தா போதும், அது சேவ் ஆயிரும். ஓகேவா, இனி பாருங்கள், நாம் லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான டூல்ஸும் அந்த டூல்ஸினுடைய பேர்களும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைட்லேருந்தே பார்க்கலாம். இந்த பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டிஃபால்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாக்ஸுக்குள்ளால் என்ன இருக்குது, புதிய ஸ்டைல்கள், பல டைப்பு ஸ்டைல்களாக நம்ம பார்த்தோம். ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ அப்படிலாம் இதுக்குள்ளால் ஸ்டைல்ஸ் இருந்து பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டைல்ஸ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறது இந்த பாக்ஸு தான். அடுத்து பாருங்கள், இது வந்து சேவ் பண்ண வேண்டிய ஐக்கன். ஒரு ஃபைலில் நாம் சேவ் பண்ணணும்னா இந்த டூலை பயன்படுத்தணும். அடுத்து ஒரு எழுத்துக்களை வித்தியாச வித்தியாசமான வடிவங்களில் நமக்கு பார்க்கணும்னா எந்த வசதி பயன்படுத்தணும், இந்த பாக்ஸுக்குள்ளால் நிறைய எழுத்துக்கள் உண்டு, நிறைய ஸ்டைல் ஆஃப் எழுத்துக்கள் உண்டு, அந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்கள், இது நம்ம போன கிளாஸுகளில் படித்தோம். இந்த கத்திரி ஷேப்பில் இருக்கிறது வந்து கட் பண்ண வேண்டியது, ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ண வேண்டிய டூலு. ரெண்டு சதுரமாக இருக்கிறது வந்து காப்பி பண்ண வேண்டிய டூலு. அடுத்து இன்னும் ரெண்டு சதுரம் போல் இருக்கிறது, வலது சைடில் இருக்கிறது பேஸ்ட் பண்ண வேண்டிய டூலு. அடுத்து பாருங்கள், இது இந்த 12 இருக்கு இல்லையா, இங்கே தான் நாம் வந்து எழுத்துக்களினுடைய சைஸ், அதாவது எழுத்துக்களினுடைய அளவை நாம் அரேஞ்ச் பண்ணுறது இங்கே தான். அடுத்து பாருங்கள், எழுத்துக்கள் வந்து போல்டாக இருக்கணுமா இல்லை சரிவாக இருக்கணுமா, அதாவது இட்டிலிக்காக இருக்கணுமா, அண்டர்லைன் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மூணு டூலையும் பயன்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இது பேராகிராஃபுக்காக. தலைப்புகளுக்கும் இதை நாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பேராகிராஃபோ தலைப்புகளோ இடது சைடு மார்ஜினோட சேர்ந்து இருக்கணும்னா இந்த டூலு, நடுவில் இருக்கணும்னா இந்த டூலு, வலது சைடு மார்ஜினோட சேர்ந்து இருக்கணும்னா இந்த டூலை பயன்படுத்தணும், ரெண்டு சைடும் சமமாக இருக்கணும்னா இந்த ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லக்கூடிய அலைன்மெண்ட்டை பயன்படுத்தணும். இது நாலுமே அலைன்மெண்ட் டூல்ஸ். அடுத்தது பாருங்கள், இது இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுக்கான டூல். அடுத்து வந்து கலர் கொடுக்க வேண்டிய டூல்ஸ் தான் இதெல்லாம். எழுத்துக்களுக்கு கலர் கொடுக்கறது, பின்னணி நிறம் கொடுக்கறது, அதெல்லாம் இதுக்குள்ளால் தான் வரும். அதை நம்ம பயன்படுத்தி படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள மேக்ஸிமம் நமக்கு நல்ல முறையில் பயன்படக்கூடிய எல்லா டூல்களும் நாம் இப்போ ஒரே பேஜில் பார்த்துட்டோம். ஓகேவா, இதுவரை நாம் இன்புட் கருவிகள் எல்லாம் பார்த்தோம். இனி நாம் அவுட்புட் கருவிகள் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா. பாருங்கள், நாம் டைப் பண்ணக்கூடிய அல்லது நாம் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் அது முதல்ல நமக்கு திரையில் காட்டும், இப்படி தானே. அந்த கணினி திரை, அதாவது மானிட்டர், அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகேவா, மானிட்டர் முதலாவதான அவுட்புட்டு கருவிங்கிறது மானிட்டர். ஓகே, நாம் தயாரித்த ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பேப்பரில் எடுத்தால் அது ஒரு அவுட்புட்டு. அப்போ பிரிண்டருங்கிறது ஒரு அவுட்புட்டு கருவி. ஓகேவா,
அடுத்து நாம கணினியில தயாரிச்சிருக்கக்கூடிய வீடியோவாகட்டும் பாடல்களாகட்டும் எதுனாலும் அது நமக்கு சவுண்டா வெளியே தெரியும் இல்லையா. சவுண்டா வெளியே தெரியக்கூடிய அந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் ஒரு அவுட்புட்டு டிவைஸ், அதாவது அவுட்புட் கருவி, தமிழில் வெளியீட்டு கருவி அப்படி சொல்லலாம். அப்புறம் நாம் தயாரித்த ஃபைல்களை, அதாவது டாக்குமெண்ட்டை நாம் வந்து யாருக்காவது அனுப்பி கொடுக்கறதா இருந்தால் நாம் மெயில் வழியாக அனுப்பலாம். அப்படி நாம் அனுப்பக்கூடிய மெயில் வந்து ஒரு அவுட்புட்டு வசதி. அடுத்து நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய ஃபைலோ டாக்குமெண்ட்டோ எதாக இருந்தாலும் அதை நமக்கு சிடியிலேயோ பென்ட்ரைவ்லேயோ காப்பி பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு வகையான அவுட்புட்டு கருவி. சரியா, இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அவுட்புட் இருக்குது, அது என்னென்னா நம்ம கணினியில் தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபைலை, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கணினியே வாசித்து காட்டும், அது என்னன்னு நமக்கு இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய ஃபைலை நமக்கு எடுக்கலாம். ஹோமில் எங்கே இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் 8, அதை எடுப்போம். அதில் ஸ்டாண்டர்ட் 8A அரசுங்கிற ஃபோல்டர், யூனிட் 1 தாஜ்மஹால். இப்போ நமக்கு இந்த ஒரு கவிதையை கம்ப்யூட்டராலேயே நமக்கு வாசிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த டெக்ஸ்ட் இவ்வளோத்தையும் காப்பி பண்ணணும். ரைட் கிளிக், காப்பி. இனி அப்ளிகேஷனில் சவுண்ட் அண்ட் வீடியோவில் ஜி ஸ்பீக்கர், இங்கே வெல்கம் இன் ஜி ஸ்பீக்கர்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து நீக்கலாம். நீக்கிட்டு நாம் நம்ம டெக்ஸ்ட்டை அதில் போடுவோம். போட்டுட்டு ப்ளே கொடுக்கலாம். Our all float away down the stream of time. Your only dream was to preserve forever your heart's pain. The harsh thunder of imperial. கணினி வாசிக்கிறது கேட்டிங்களா? ஓகே, நீங்களும் ஸ்கூலில் போய் இந்த ஒர்க்குகளெல்லாம் செய்யும்போது கணினி இதே மாதிரி வாசிக்க வச்சு கேளுங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல உச்சரிப்பு, நல்ல ப்ரொனவுன்சியேஷனோட கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்முடைய முதல் யூனிட்டான எழுத்துக்கள் கணினியிடம் வரும்போது இந்த யூனிட்டை நம்ம 3 வகுப்புகளாக படிச்சிருக்கிறோம். என்னென்ன படித்தோம், ஒன்று சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து கீபோர்டு அறிமுகமானோம் இல்லையா. அடுத்து கீபோர்டில் எழுத்துக்கள் கீகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய முறை, அடுத்து எழுத்துக்களில் நம்ம விரல்களை வைக்க வேண்டிய முறை, அதை பற்றி படித்தோம். அப்புறமா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் கேடச்சுன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை பற்றி படித்தோம். அப்புறமா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்ணி தயாரிக்கிறது, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டு எப்படி டைப் பண்ணி தயாரிக்கிறது அப்படின்னு படித்தோம். அப்புறம் ஒரு தயாரித்த ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு படித்தோம். அப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, அதையும் படித்தோம். அப்புறமா 3 வகையான மவுஸை படித்தோம். அடுத்து கணினியினுடைய இன்புட் டிவைசஸை படித்தோம், அவுட்புட் டிவைசஸையும் படித்தோம். அப்புறமா ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி ஒரு படத்தை உட்படுத்துறது, எப்படி ஒரு இமேஜ் உட்படுத்துறது. அப்படி இந்த யூனிட்டில் நாம் புரிய வேண்டிய, நாம் தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நம்ம படிச்சிட்டோம். நல்ல முறையில் எல்லோரும் படிச்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் இந்த நோட்ஸையெல்லாம் அவங்க நோட்புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு இன்னொரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.